உங்களுக்கு படிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, டயக்ராம் வரைஞ்சா போதும். இதான் வந்து ஸ்லீவ் அண்ட் காட்டு ஜாயின்ட் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒன்று. இல்லை மொத்தம் 10 டயக்ராம் இருக்குது, இல்லை ஒவ்வொரு டயக்ராமாக பார்க்கலாம். ஸ்லீவ் அண்ட் காட்டு ஜாயின்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்ஸ் தான் இருக்குது. நமக்கு என்ன தெரியணும்னா டயக்ராமை முதல்ல ரீட் பண்ண தெரியணும். அந்த ரீட் பண்ண தனித்தனி பார்ட்ஸை அசம்பிள் பண்ணி அவங்க கொஷின் என்னென்ன வியூஸ் கேட்குறாங்களோ அதை மட்டும் வரைஞ்சால் போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்லீவ் அண்ட் காட்டு ஜாயின்ட்ல டயக்ராம் எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே என்ன போட்டிருக்குங்கிற நம்பர் பார்க்கணும், 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1 அப்படிங்கிறதுக்கு கீழே தான் பேர் எழுதியிருப்பாங்க. இது என்ன பார்ட்டுன்னு எழுதியிருப்பாங்க, அதுக்கு பேர் வந்து ஸ்லீவ். இதுக்கு ஸ்லீவுக்கு பக்கத்தில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா இது என்ன மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்கன்னு எழுதியிருப்பாங்க. இது FE410W, எஃப்இனா ஃபெரஸ், இது ஒரு மெட்டீரியல் மாடலோட நேமு. 1 ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி எத்தனை நம்பர் ஆஃப் இதில் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸ்லீவுங்கிற பார்ட்டு மெட்டீரியல் இது, இது ஒரே ஒரு பார்ட் தான் இருக்குங்கிறது இந்த இது. அடுத்தது நம்பர் 2, இது 2. இதோட பேர் என்னென்னா கனெக்டிங் ராடுங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. இது பேர் இதோட மெட்டீரியல் என்னென்னா FE410W, சேம் மெட்டீரியல் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் 2 வரப்போகுதுன்னு அர்த்தம், கனெக்டிங் ராடில் 2 யூஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அடுத்து தேர்டு பார்ட்டு, இதில் 3 கொடுக்கல, பட் தேர்டு பார்ட் இது தான். இதோட பேர் என்னென்னா காட்டர், காட்டரோட மெட்டீரியல் என்னென்னா ஸ்டீல். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆஃப்னு கொடுத்துருக்காங்க, அப்படின்னா காட்டரும் நமக்கு 2 வரப்போகுதுன்னு அர்த்தம். இது காட்டரோட ஃப்ரண்ட் வியூ, இது வந்து சைடு வியூ. இதெல்லாம் எதுக்காக நமக்கு யூஸ் ஆகும்னா டயக்ராம் அடைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பில்லா மெட்டீரியல்ஸ்னு சொல்லிட்டு கார்னரில் நம்ம ஒன்று எழுதுவோம். அந்த டேபிள் போட்டோம்னா நமக்கு 5 மார்க்கு. இந்த டேபிள் நமக்கு போடணும்னு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கொஷினில் இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதுனீங்கன்னா அதுக்கு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. மெஷின் டிராயிங்கில் மொத்தம் 2 பார்ட் கொடுப்பாங்க, பார்ட் ஏன்னு ஒன்று இருக்கும், பார்ட் பின்னு ஒன்று இருக்கும். பார்ட் ஏ தியரி, பார்ட் பி வந்து டயக்ராமு. பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா 8 5 மார்க் கொஷின்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் அதில் எத்தனை எழுதணும்னா 7 எழுதணும். டயக்ராமில் உங்களுக்கு இந்த 7 5 மார்க் கொஷின், 7 × 5 35 மார்க்கு. மீதி இருக்கிற 40 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் கேட்பாங்கன்னா இந்த டயக்ராம் தான். இந்த 40 மார்க்கில் உங்களுக்கு 5 மார்க் வந்து பில்லா மெட்டல்ஸ் கொடுத்துருவாங்க, மீதி இருக்கிற 35 மார்க்ஸை வந்து ஸ்பிட் பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரண்ட் வியூக்கும் டாப் வியூவும் வரையலாம், இல்லைனா ஃப்ரண்ட் வியூவும் சைடு வியூவும் வரையலாம். ஃப்ரண்ட் வியூ கொஞ்சம் மார்க் அதிகமாகவும் மற்ற 2 வியூக்கும் தனித்தனியாக கொடுப்பாங்க. 3 வியூவும் வரையணும்னு அவசியம் கிடையாது, ஏதாவது 2 வியூ வரைஞ்சால் போதும். ஆனால் ஃப்ரண்ட் வியூ கம்பல்சரி இருக்கும், ஏன்னா ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சால் தான் மற்ற 2 வியூ நம்மளால் வரைய முடியும். இது வந்து இப்போது டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ், கனெக்டிங் ராடு, காட்டர்னு இருக்குது. இதை எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். ஸ்லீவ் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற சென்டர் பார்ட்டு. இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அதே போல் கனெக்டிங் ராடு நம்ம 2 இருக்குதுன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம், இதுலேயும் அதே போல் ஸ்லாட் இருக்கும். இந்த ஸ்லாட்டை கரெக்டாக இந்த ஸ்லாட்டில் இருக்கிற மாதிரி சென்டராக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அசம்பிள் பண்ணிடுவோம். இது இங்கே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அசம்பிள் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக இந்த 2 ஸ்லாட்டும் ஒரே பாயிண்டில் வரும்போது காட்டரை மேலேருந்து இன்செர்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த காட்டரை மேலே இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசம்பிள்டு டயக்ராம் இப்படி இருக்கும், 3D வியூவில். இதை கட் பண்ணோன்னா எப்படி இருக்கும்னா இங்கே இது மாதிரி இருக்கும். இந்த கட் பண்ண டயக்ராமுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட் வியூ வரைய போகிறோம். ஃப்ரண்ட் வியூனாலும் எலிவேஷன்னாலும் ஒன்று தான். செக்ஷனல் எலிவேஷன் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இதை கட் பண்ணியிருக்கிறதுனால, செக்ஷனிங் பண்ணி காமிச்சிருக்கிறதுனால இது பேர் செக்ஷனல் எலிவேஷன் பேர். இதுதான் நம்ம வரைய வேண்டிய ஆன்சர் பாஸ். இதுதான் நம்ம வரைய வேண்டிய டிராயிங் ஷீட்டு. இது எக்ஸாம்லேயும் நமக்கு இந்த பேப்பர் தான் கொடுப்பாங்க, A3 ஷீட்டுன்னு பேர். இந்த A3 ஷீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு மார்ஜின் வரையணும். இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா 10 mm கொடுக்கலாம், அப்படி இல்லைனா 20 mm கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா 10 mm கொடுத்துருக்கேன். இந்த மூணு சைடும் பார்த்தீங்கன்னா 10 mm இருக்கும், இந்த ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா 20 mm இருக்கும். இதுக்காக நம்ம ஃபைல் வச்சு நம்ம டைப் பண்ணி வைக்கிறதுனால நம்ம 20 mm கொடுப்போம். இந்த மார்ஜின் போடுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம டயக்ராமை பொறுத்தது நமக்கு இந்த பிரிக்கிற ஆக்சிஸ் பிரிக்கிற ஒர்க்கை மாற்றணும். இப்போது நம்ம வரைய போகிற ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயின் பார்த்தீங்கன்னா ஸ்லீவுங்கிற ஃப்ரண்ட் வியூ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக எக்ஸாக்ட் சென்டராக பிரித்தோம்னா இங்கே இடம் பத்தாது. ஸோ டயக்ராம்க்கு ஏற்ற மாதிரி இது நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரிக்க போகிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு நிறைய இடம் இருக்க மாதிரி வச்சுக்க போகிறேன், ஏன்னா லென்த் அதிகமாக இருக்குங்கிறதுனால. இது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூக்கு கீழே எப்போவுமே என்ன வரும்னா டாப் வியூ வரும், இதில் எந்த மாற்றமே இல்லை. ஃப்ரண்ட் வியூ எங்கே வருதோ அதுக்கு டாப் வியூ கீழேயே தான் வரும். ஃப்ரண்ட் வியூக்கு சைடில் என்ன வரும்னா சைடு வியூ வரும், சரிங்களா. ஃப்ரண்ட் வியூக்கு லெஃப்ட் சைடில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ரைட் சைடு வியூன்னு பேர். ஃப்ரண்ட் வியூக்கு ரைட் சைடில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் லெஃப்ட் சைடு வியூ நமக்கு பேர். நமக்கு ஏதாவது ஒரு வியூ நம்ம வரைஞ்சால் போதும். இப்போ நான் அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வரைஞ்சிருக்கேன், ஆனால் இந்த வியூவோட பேர் என்னென்னா சைடு வியூன்னு பேர். தென் அதே போல் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூக்கும் நான் இந்த சென்டராக தான் டயக்ராம் வரைய போகிறேன். ஸோ சென்டரான ஒரு ஆக்சிஸ் போட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ இந்த ஆக்சிஸ்க்கு ரெஃபரன்ஸ் எடுத்து அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணணும்னா இங்கே டாப் வியூக்கான ரெஃபரன்ஸ் போட்டு வைக்கணும். ஃப்ரண்ட் வியூ என்ன வரைகிறோமோ அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி தான் வரையணும். ஃப்ரண்ட் வியூக்கு நேராக வரையாமல் மாற்றி தள்ளி தள்ளி வரைஞ்சோம்னா நமக்கு அதுக்கு மார்க் போட மாட்டாங்க, அது தப்பு. அதே போல்
ஃப்ரண்ட் வியூக்கு சைடில் நமக்கு இந்த சென்டர் லைன் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு சென்டர் லைன் போட்டிருக்கேன். இதான் வந்து சைடு வியூ. இங்கே ஃப்ரண்ட் வியூவில் நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா இங்கே என்ன ப்ரொஜெக்ட் ஆகுங்கிறது நமக்கு இங்கே விழும், அதை நம்ம இங்கே வரைய போகிறோம். ஸோ இந்த இடத்துல இதையும் மாற்றி நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா இதுக்கு வந்து மார்க் கிடையாது. இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ வரைய போகிறோம். பார்ட் நம்பர் ஒன் ஸ்லீவ் வரைய போகிறோம். ஸ்லீவோட டைமென்ஷன் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ சிலிண்டர், ஏன்னா டயாமீட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, டயா 44 கொடுத்துருக்காங்க. ஹாலோன்னு ஏன் சொல்கிறேன்னா இங்கே உள்ள இன்டர்னல் டயாமீட்டர் டயா 25 கொடுத்துருக்காங்க, இது அவுட்டர் 44 25. ஓவரால் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 150. இப்போதைக்கு நமக்கு தேவையானது இந்த மூணே மூணு டைமென்ஷன் மட்டும்தான், இது 150 44 25. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டுங்கிறது நான் இந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கேன். இந்த ஆக்சிஸில் உள்ளது அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பேப்பரில் வரைய போகிறேன். இப்போ இது டோட்டலாக 150ங்கும் போது இது நீங்கள் சென்டர்லேருந்து எடுத்திங்கன்னா 75 75 ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோம். இங்கே 150 mm கொடுத்துருக்காங்க. மெஷின் ட்ராயிங் ஃபுல்லாகவே நம்ம எதை வரையணும்னா மில்லிமீட்டரில் தான் வரையணும். இப்போ 150 mm ரெண்டாக பிரிச்சுன்னா 75 mm வரும். 75 mm ஸ்கேல் எப்படி எடுக்கணும்னா 7.5 cm எடுக்கணும், சரிங்களா? அப்போ இங்கே 1லேருந்து 7.5 cm நான் சென்டராக வச்சுருக்கேன். இங்கே 1, இங்கே 15 இருக்குது. ரெண்டு பக்கம் நான் புள்ளி வச்சுட்டு மார்க் பண்ணி வச்சுட்டேன் நான். இதுதான் நம்மளோட ஸ்லீவோட டோட்டல் லென்த்து, ஸ்லீவோட லென்த்து. இப்போ ஸ்லீவுக்கு என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது டயாமீட்டர், அவுட்டர் டயாமீட்டர் எவ்வளோ 44 கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஆக்சிஸை கிராஸ் பண்ணி போகும்போது ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா 22 22 ரெண்டாக பிரியும். ஸோ என்ன பண்ணுறேன் நான், இங்கே சென்டர் பாயிண்டில் இந்த மிடில்லேருந்து 22, அதே போல் மிடில்லேருந்து கீழே பாட்டமுக்கு என்ன பண்ணுறேன்னா 22 சொல்லிட்டு மார்க் பண்ணி வைக்கிறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்னல் டயாமீட்டர் 25 இருக்குது. 25 டிவைட் பண்ணோம்னா 12.5 வரும். 12.5 mm வந்து சென்டிமீட்டராக மாற்றணும்னா 1.25 வரும். 1.25ங்கிறது ரொம்ப மைனூட்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா 1.2ங்கிறது 1.2 1.3 நடுவில் உள்ள கோடில் கரெக்டாக பிள்ளி வச்சுக்கோங்க. இதுதான் 1.25. சேம் அதே போல் இந்த பக்கம் 1.2 1.3 நடுவில் புள்ளி வச்சிட்டிங்கன்னா அதை என்னென்னா 1.25. இப்போ நமக்கு தேவையான 150 mm கிடச்சிருச்சு, 44 mm, அப்புறம் 25 mm, இதெல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ இதெல்லாத்தையும் மேக் பண்ணி நம்ம என்ன பண்ணால் போதுன்னா ஸ்லீவ் வரைஞ்சால் போதும். ஜஸ்ட் இந்த பாயிண்ட் ஏற்ற மாதிரி லைட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். மிஷின் ட்ராயிங் ஃபுல்லாகவே லைட்டாக தான் வரையணும், ஏன்னா நம்ம திரும்பி டயக்ராம் அழைச்சிட்டே இருப்போம் அடுத்தடுத்தது வரையப்போ. ஸோ டார்க்காக எதுவுமே வரைய வேண்டாம். இதை வரைஞ்சிட்டு 44 லைனை நான் ஜாயின் பண்ணுறேன். இது கொஞ்சம் டார்க்காக நீங்கள் போட்டுக்கோங்க, ஏன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இகைன் அடுத்து என்ன பண்ணணும்னா 25 போட்டிருந்தாலும் இன்டர்னல் டயாமீட்டர் அதையும் வரைஞ்சிடலாம். அடுத்து இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வரைஞ்சி முடிச்சாச்சு. ஸ்லீவ் வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கனெக்டிங் ராட், கனெக்டிங் ராட்டில் ரெண்டு இருக்கா, இது லெஃப்ட் சைடில் ஒன்று இன்சர்ட் பண்ண போகிறோம். இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஒன்று இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ இதோட டைமென்ஷன் ஸ்டடி பண்ணலாம். இதோட சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக நம்ம இந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டில் தான் நம்ம இங்கே வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டோட்டல் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 53 + 35 ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க, எவ்வளோ வரும்னா 88 வரும். ஸோ நம்ம இங்கே சென்டர்லேருந்து டேரெக்டாக 88 கொடுத்தா போதும். இதோட அவுட்டர் டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறது 25 தான் போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே ஒரே லைனில் தான் மேட் ஆகும். ஸோ நம்ம தனியாக வரைய தேவையில்லை, சென்டர் பாயிண்ட்லேருந்து 88 லென்த் வரைஞ்சால் போதும். 88 அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம 8.8 cm வச்சுக்கலாம். அதே போல் ரைட் சைட்லேயும் 0 8.8. தென் இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் நம்ம ஜாயின் பண்ணணுங்கிறப்ப இதோட டயாமீட்டர் எவ்வளோனா 25. ஸோ 12.5 12.5 ஏகைன் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு ரெஃபரன்ஸ் லைன் நேராக வச்சா போதும்.
ஓகே, இப்போ கனெக்டிங் ராட்ல ஒரு இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து இந்த போர்ஷன் என்னென்னா ஷாஃப்ட் போர்ஷன். மெஷின் ட்ராயிங் ஃபுல்லாகவே ஷாஃப்ட்டுங்கிற ஒன்று வரும். இந்த ஷாஃப்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷாஃப்ட்டோட லென்த்து பெருசாக போகும், அதை நமக்கு எப்போவுமே கட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஷாஃப்ட்டோட லென்த்து வந்து எந்த டயராமும் கொடுக்க மாட்டாங்க, நம்மளாக எடுத்துக்கிறது தான். ஷாஃப்ட்டோட லென்த்து நம்மளாகவே எப்போவுமே எடுத்துக்கலாம், 20 எடுத்துக்கலாம். பேப்பரில் இடம் இருக்கிறத பொறுத்து 20, 25, 30 சொல்லிட்டு எடுத்துக்கலாம். பட் ஷாஃப்ட்டோட டயாமீட்டர் கொடுத்துருப்பாங்க, ஷாஃப்ட் டயாமீட்டர் 22 கொடுத்துருக்காங்க. அதில் ஆஃப் எடுத்தோம்னா 11 வரும், மேலே 11 கீழே 11 வரும். ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து 11. ஸோ 1 சென்டிமீட்டர்லேருந்து அடுத்து ஒரு பாயிண்ட்டு, இங்கேயும் அதே போல் 11. ஷாஃப்டோட லென்த் நம்ம வந்து 20 வைக்க போகிறோம். சேம் அதே போல் இங்கேருந்து 20, 11, 11. எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அந்த இந்த கட் பண்ணியிருக்கிற செக்ஷனை வரையணும், அதுக்கு வந்து ஃப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணுங்கள். ப்ரோ சர்க்கிளில் டைமென்ஷன்ஸ் நிறையா இருக்கும், டயாமீட்டர் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம டயாகிராம் டயாமீட்டருக்கு ஏற்ற மாதிரி பாதி எடுத்துக்கோங்க. இந்த இதுக்கு நான் 6 எடுத்துருக்கேன், இது கரெக்டாக இருக்கும். 6 சர்க்கிள் போட்டுக்கிறேன். இதை வச்சு என்ன பண்ணணும்னா 2 சர்க்கிள் போடணும். இந்த மாதிரி போட்டிருந்தோம், 2 சர்க்கிளுமே அவுட்டரில் தான் வரணும், 1 சர்க்கிளை மட்டும் உள்ளே கொண்டு வந்துடணும். போட்டுட்டு உள்ளே உள்ளதெல்லாம் இரேஸ் பண்ணிடுங்க. இப்போது எந்த சர்க்கிள் வந்து க்ளோஸ்டாக இருக்கோ அந்த சர்க்கிளை மட்டும் ஹேட்ச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதே போல் இப்போ இந்த ஆப்போசிட் சைட் பண்ணணும், ஆனால் இந்த க்ளோஸ்டு சர்க்கிள் வந்து மேலே வரணும். அவ்வளோதான். இந்த சர்க்கிள் நீங்கள் எப்படிலாம் வரையலாம், இங்கே மேலே வரைஞ்சிங்கன்னா இங்கே கீழே போட்டுக்கலாம், இல்லாட்டி இங்கே மேலே கீழே வரைஞ்சிங்கன்னா இங்கே மேலே போட்டுக்கலாம். ஓகே, இப்போது நமக்கு வந்து கனெக்டிங் ராடை இன்செர்ட் பண்ணியாச்சு. வேறு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா காட்டர் வரைய போகிறோம். இப்போ இந்த காட்டர் வரையிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த காட்டர் இன்செர்ட் பண்ணுறதுக்கான டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து 25 நம்ம ஸ்லீவ் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம், இந்த ஸ்லீவோட இங்கேருந்து 25 எடுத்து அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அந்த காட்டரை இன்செர்ட் பண்ணணும். அதே போல் ரைட் சைட்லேயும் 25 எடுத்து இன்செர்ட் பண்ணணும். அந்த பாயிண்ட்டை மட்டும் முதல்ல மார்க் முடிச்சுக்கலாம். ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த பக்கம், அதே போல் இந்த பக்கமும் 25. இப்போ காட்டோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 65 கொடுத்துருக்காங்க. 65ல் பார்த்தீங்கன்னா 32.5. ஸோ இங்கே 0 32.5ங்கிறது 32-33 நடுவில் இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஒரு லைனு 6.5 அவ்வளோதான். அதே போல் இந்த சைடும் லெஃப்ட் சைடு வரைகிறப்பே ரைட் சைடு வரைஞ்சிக்கோங்க. 32.5 0 ஆரம்பித்து 65 அவ்வளோதான். இப்போது மேலே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 28, கீழே எவ்வளோனா 25 சரிங்களா. அந்த 28 இங்கே ரேடியேஷன் கொடுத்துருக்காங்க, அது 25 வச்சுக்கோங்க. 28, 25
இப்போ மேலே 28 எடுத்தாச்சு, அதே போல் இங்கே கீழே 25 எடுக்க போகிறோம். இது 25, அதே போல் இந்த பக்கமும் 25. இப்போ என்ன பண்ணுறோம்னா இது அப்படி டேப்பரை அப்படி ஜாயின் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த இதுக்கு நம்ம ப்ரோசர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோசர் டூல் அவுட்டரை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரேடியஸாக எடுத்துக்கலாம் மெத்தட் இருக்குது, இருந்தாலும் நம்ம சீக்கிரம் வரையணுங்கிறதுக்காக இது மாதிரி வரைகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ணிட்டோம். ஸ்லீவு அப்புறம் கனெக்டிங் ராடு காட்டர் ஓரளவுக்கு எடுத்து அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்னென்னலாம் லைன் தேவையில்லையோ அதெல்லாம் நம்ம வந்து இரேஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ இந்த காட்டர் உள்ளே இருக்கிற எந்த லைனும் நமக்கு தேவையில்லை, ஸோ நான் அதெல்லாத்தையும் இரேஸ் பண்ணிடுறேன். இப்போலாம் இரேஸ் பண்ண சொன்னதுனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா டயக்ராமை லைட்டாக வரையணும். தென் ஸ்லீவ் வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ராடு வரைஞ்சிட்டோம். அப்போ ராடுக்குள்ளார இந்த லைனும் வரை கிராஸ் ஆகக்கூடாது. ஆக்சிஸ் லைன் இருக்கட்டும், அதை அழைக்க வேண்டாம். ஓகே, இப்போ நான் வந்து எதெல்லாம் தேவையில்லையோ அந்த லைன்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அந்த சாலிட் லைனை மட்டும் நல்லா டார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதே போல் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சிஸ் லைன் இருக்கட்டும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா ஹேச்சிங் பண்ணணும். டயக்ராம்லேயே வரைய வேண்டிய முக்கியமான இடம் இதான். நம்ம என்ன தான் டைமென்ஷன் கரெக்டாக வரைஞ்சிருந்தாலும் பார்க்குறப்ப அப்பியரன்ஸ் அப்போ ஹேச்சிங் நல்லா பண்ணியிருந்தா மட்டும்தான் பண்ணணும். ஹேச்சிங் வரையிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ட் வரைஞ்சோமோ அந்த பார்ட்டு வரையணும். அந்த பார்ட் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இருக்க மாதிரி ஹேச்சிங் பண்ணணும். ஹேச்சிங் பண்ணும்போது ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு நடுவில் ரொம்பவும் கேப் விடக்கூடாது, ரொம்ப நெருக்கமாக வரையக்கூடாது. பேரலாக இருக்கணும், தின்னாக இருக்கணும், டார்க்காக இருக்கணும். அடுத்து என்னென்னா இப்போ ஸ்லீவ் வரைஞ்சதுக்கப்புறமா இதில் கனெக்டிங் ராடு ஜாயின் பண்ணுறோம். இப்போ கனெக்டிங் ராடு வரையும்போது இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக ஹேச்சிங் என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் சைடில் பண்ணி காட்டணும், சரிங்களா? இதையும் பார்த்துக்கணும். இப்போது இது ஹேச்சிங் சொல்லியிருந்தேன் நான். இப்போ அடுத்தது என்னென்னா இந்த இடத்துல இந்த கனெக்டிங் ராடு ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் இந்த ஒரு சின்ன ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க, 2x45° கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா 2 mm போட சொல்லியிருப்பாங்க. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் போட்டுடலாம். ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா 2 mm எடுத்துக்கோங்க எல்லா சைடும். அதே போல் கீழேருந்தும் 2 mm எடுத்துக்கோங்க. கனெக்டிங் ராடு ஜாயின் பண்ணுற இடத்துல 2 mm கொஞ்சம் ட்ரையாங்கிள் பண்ணும். ஜஸ்ட் இது இதையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ கனெக்டிங் ராடு வந்து நமக்கு தனியாக தெரியும். இப்போ அடுத்தது என்னென்னா ஹேச்சிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேச்சிங் பண்ணுறது எதுக்காக பண்ண போகிறோம்னா ஸ்லீவுக்கு பண்ண போகிறோம். ஸ்லீவ் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கனெக்டிங் ராடு ஆப்போசிட்டில் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்லீவ் பண்ணும்போது இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு 2 mm கேப் விட்டுருப்பாங்க. அதே போல் இந்த பக்கம் விட்டுருவாங்க. கனெக்டிங் ராடில் பண்ணும்போது இந்த பக்கம் லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு 2 mm கேப் விட்டுருவாங்க. இந்த இதுக்காகனா ஒரு ஜஸ்ட் இது ப்ரோக்கன் செக்ஷன் மாதிரி காமிக்கிறதுக்காக ஜஸ்ட்டு ஒரு அண்ணி வேணால் நம்ம ஒரு வேவ் மாதிரி போட்டால் போதும். இது மாதிரி தான் பண்ண போதும் நமக்கு. இப்போ ஸ்லீவுக்கும் கனெக்டிங் ராடுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். ஒரு சைட்லேருந்து 45° இருக்க மாதிரி கொஞ்சம் கேப் வச்சுட்டு அப்படியே ஹேட்ச் பண்ண வேண்டியதான். இந்த சைடு பண்ணும்போது கீழேயும் அப்படியே ஹேட்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து இந்த கரெக்டாக ஒரே மெட்டீரியலுங்கிறது அவன் கரெக்டாக வரும். இந்தளவுக்கு கேப் கொடுத்தா போதும்.
இப்போது அடுத்து இங்கே ஸ்லீவுக்கு நான் அதே மாதிரி வரைஞ்சிட்டேன் நான். அடுத்து கனெக்டிங் ராடுக்கும் இது போல் ஒரு வேவ் வரையணும். இது நம்ம சும்மா கையால் நம்மளாவே போடுறது தான் அது. போட்டுக்கோங்க அதே மாதிரி. அதே போல் இங்கேயும் நம்ம கேப் விட்டு போட்டுக்கலாம், அதனால் பரவாயில்ல ஒன்றும் இல்லை. அதே போல் இங்கேயும் லெஃப்ட் சைட்லேயும் கொஞ்சம் அப்படி சின்ன கேப் கொண்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கனெக்டிங் ராடுக்கு வந்து இந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இங்கே ஹேச் பண்ணி காட்டணும். இதே போல் அதே போல் ஆப்போசிட்டில் இங்கே ஹேச் பண்ணுங்க. இங்கே வெளில கிடையாது, உள்ள தான் பண்ணணும். ஓகே, இப்போ நான் அதையும் அதே போல் ஹேச் பண்ணியாச்சு. டயராம் வரைஞ்சாச்சு, ஹேச் பண்ணியாச்சு. அடுத்து மூணாவது மெரிய ஒர்க் என்ன, டைமென்ஷனிங் பண்ணி காட்டுறது. டைமென்ஷனிங் எல்லாத்தையும் பண்ணணும் அவசியம் இல்லை, ஒரு ரெண்டு மூணுக்கு பண்ணாலே போதும், அதான் நீட்டாக நமக்கு இருக்கும். ஜஸ்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லென்த்து காமிச்சிருக்காங்க, அப்புறம் இந்த காட்டரோட இது இது அந்த மாதிரி நமக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் ஷார்ட்டாக பண்ணால் போதும். டைமென்ஷனிங் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த ஆப்ஜெக்ட் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இதை விட கொஞ்சம் தின்னாக வரையணும். நான் இதுக்கு இதுக்கு வரைய போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து ஜஸ்ட் டயராம்லேருந்து 1 சென்டிமீட்டர் மட்டும் தான் ரொம்ப வெளியில் வரணும், அதை தாண்டி வரக்கூடாது. நம்ம இதை வர ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற இன்னர் பார்ட்ஸை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அவுட்டர் வரலாம், அப்போ தான் நமக்கு எவ்வளோ ஹைட்டுங்கிறது தெரியும். இப்போ இந்த இன்னர் பார்ட்டை விட ஜஸ்ட்டு 1 சென்டிமீட்டர் தான் வெளியில் வரணும். போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த லைனில் சென்டர் லைனில் போடுறேன். இதை போட்டதுக்கப்புறமா ஏரோ ஹெட் வரையணும். ஏரோ ஹெட்டு இப்படி தான் போடணும், 1:3 ரேஞ்சில் ஷார்ப்பாக வரையணும். இது 28 அப்படிங்கிறப்போ சென்ட்ரா டைமென்ஷன் லைனுக்கு மேலே தான் எழுதணும், டைமென்ஷன் லைனுக்கு கீழே எழுதக்கூடாது. இப்போது இது வரைஞ்சாச்சு. இப்போது இதுலேருந்து என்ன பண்ணணும்னா, இதுலேருந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு 0.5 சென்டிமீட்டர் வெளில வரணும். இது நீங்கள் வரையும் போது நீங்கள் டைமென்ஷனுக்கு ஜஸ்ட்டு இதெல்லாம் மெஷர்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரையும் போது ஜஸ்ட் நீங்கள் வரைஞ்சிருங்க போதும். அதே போல் சென்டராக வச்சுட்டு ஏரோ ஹெட்டு, இதோட டோட்டல் வந்து 150, இதை வந்து சென்டராக 150 எழுதியாச்சு. நீங்கள் வேறு எதையும் காமிக்கலாம், இல்லாட்டி இங்கே சைடில் ஷாஃப்ட் இது மாதிரி காமிக்கலாம். இப்போ நம்ம இதை இதை காமிக்கல, நம்ம காமிச்சு காமிக்கிறதுனா இது வந்து டயமீட்டர் 44, ஸோ இதை சைட்லேயும் காமிக்கலாம், இல்லைனா சைடு வியூ வரும்போது காமிச்சிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சது. ஃப்ரண்ட் வியூக்கு அப்புறம் டாப் வியூ வரைய போகிறோம். டாப் வியூங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃப்ரண்ட் வியூ நம்ம வரைஞ்சிட்டாலே போதும், பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ டாப் வியூ வரையிறதுனா இது அப்படியே நம்ம கீழே ப்ரொஜெக்ட் பண்ணாலே போதும், அதில் என்னென்ன இருக்கோ அதே சைஸ் தான் வரும், வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஃப்ரண்ட் வியூங்கிறப்ப இது இங்கேருந்து பார்க்குறப்போ காட்டர் தெரியும், ஆனால் டாப் வியூவில் இதை பார்க்கும்போது இந்த காட்டரோட ஃப்ரண்ட் வியூ தெரியாது. இதோட டாப்பில் இதோட மேலே என்ன தெரியுமோ அந்த பாக்ஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ நம்ம அதை மட்டும் தான் வரைய போகிறோம். தென் உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் தான் வந்து ஹிட்டன் லைனில் வரைஞ்சிடணும். எது இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாதோ அது உள்ளே இருக்குங்கிற பட்சத்தில் அதெல்லாம் நம்ம ஹிட்டன் லைனை காட்டணும், சரிங்களா? ஓகே, இப்போ இது அப்படியே நான் எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய டாப்பியோட ஆக்சிஸ் போட்டிருக்கேன். இங்கே இதுக்கு நேராகவே போட்டிருக்கேன், இதுக்கு நேராக ப்ரொஜெக்ட் பண்ணி வரைஞ்சிது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லீவ் அப்படியே என்ன பண்ணணும்னா, இதுக்கு நேராக அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் லென்த் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஆஸ் இட் இஸ் நீங்கள் எப்பொழுதும் போல டைமென்ஷன் எடுத்து போகிற மாதிரியும் போட்டுக்கலாம். பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோன்னா 44 வரும் இது. ஸோ 22 இது வந்து சர்க்குலர் சிலிண்ட்ரிக்கல் ராடுங்கிறதுனால ஃப்ரண்ட் வியூ என்ன டைமென்ஷனோ அதே தான் இங்கே டாப் வியூ வரும். 44ங்கிறப்ப 22. அதே போல் லெஃப்ட் சைடும் 22. இதை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ அடுத்து இது உள்ளதெல்லாம் நீங்கள் அழகாக நீங்கள் இதை எப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஸ்கேல் மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க.
இப்போது இது எவ்வளோ நமக்கு போட்டோம்னா 25க்கு போட்டோம். ஸோ அதே போல் 12.5 தான். இப்போது இந்த லைன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இது ஹிடன் லைனில் போடணும். ஹிடன் லைனில் பொறுத்த முன்னாடி லைட்டாக வரைஞ்சிக்கோங்க, இல்லைனா அதுலேயே அப்படியே ஹிடன் லைனையும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஹிடன் லைனுங்கிறது இது மாதிரி போடணும், ஈக்குவலாக இன்டர்வல் கொடுத்துட்டு போடணும். ஓகே, இப்போ நம்ம வந்து டாப் வியூ வந்து இது அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுட்டேன். நான் உள்ளே வரைகிறதுலாம் ஹிடன் லைன் தான். மற்ற எல்லா பார்ட்ஸுமே நம்ம இங்கே எப்படி வரைஞ்சோமோ அதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அப்படியே வரைஞ்சா போதும். சேம் அதே போல் இதுலேயும் ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல டைமென்ஷன் பண்ணி வச்சிடணும். டைமென்ஷன் பண்ணாமல் விடக்கூடாது, ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்குமே பார்ட்டுக்கு தனிமாக இருக்குது, ஹிடன் லைன் சாலிட் லைன் வரை தனிமாக இருக்குது, டைமென்ஷனிங் வரையிறதுக்கு தனிமாக இருக்குது. இது வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்து எங்கே வரலான்னா சைடு வியூ வரையலாம். சைடு வியூ நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சாச்சு. இப்போ சைடு வியூங்கிறது என்னென்னா இங்கேருந்து சைடில் பார்க்கும்போது இதில் நமக்கு என்னென்ன சர்க்கிள் தெரியுமோ அதை மட்டும் வரையணும். மூணே மூணு சர்க்கிள் தான் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சது வந்து ஸ்லீவ். ஸ்லீவோட டயாமீட்டர் வந்து 44, அதனால் ஃபஸ்ட்டு சர்க்கிள் 44 போட்டிருக்கேன் டயாமீட்டர். அடுத்தது என்னென்னா கனெக்டிங் ராட். கனெக்டிங் ராட டயாமீட்டர் வந்து 25. ஸோ 25க்கு அடுத்த சர்க்கிள் போட்டாச்சு. அடுத்து லாஸ்ட்டாக வர்றது ஷாஃப்டோடது. ஷாஃப்ட் டயாமீட்டர் வந்து 22, அதுவும் உள்ளார வந்துருச்சு. ஷாஃப்ட்டு மட்டும் கிராஸ் செக்ஷனுங்கிறதுனால ஷாஃப்ட்டை மட்டும் நம்ம கிராஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் இதை வந்து காம்பஸில் வரைகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு டயாமீட்டர் 44ங்கிறது வந்து ரேடியஸாக மாற்றி 22 எடுத்துக்கிட்டு காம்பஸில் வரையணும். 44க்கு அப்படியே ரேடியஸ் எடுத்து வரைஞ்சிங்கன்னா பெருசாக வந்துடும், தப்பது. டயாமீட்டரில் ஆஃபாக எடுத்துகிட்டு ரேடியஸ் மாற்றி வரைஞ்சிக்கலாம். தென் 25ல பாதியே பிரிச்சிங்கன்னா 12.5 வரும். இந்த 12.5 வந்து உங்களால் ஸ்கேல்லையும் காம்பஸ் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரோ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அதுலேயே 12.5க்கு தனியாக சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்க்கிளை கரெக்டாக ஆக்சஸில் நம்ம வச்சுட்டு அப்படியே அழகாக வரைஞ்சிங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே போல் 22க்கும் 11 ரேடியஸ் இருக்கிற சர்க்கிளை நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கன்னா அழகாக வரைஞ்சி முடிச்சிடலாம். இதை வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட்டரோட சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா அதோட ஹைட் அப்படியே வந்துடும். ஹைட்டில் வந்து திக்னஸ் மட்டும் 6mm சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து 3mm அதே போல் ஹைட்டுக்கு போட்டாச்சு. உள்ளே வரதை மட்டும் நம்ம ஹிடன் லைனை போட்டால் போதும். இந்த கார்ட்டரோட டோட்டல் லென்த்து 65, அதை நாங்கள் நோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த டைமென்ஷன் பாருங்கள். டைமென்ஷன் நம்ம மேலெலாம் அல்லது நம்ம ஹரிசாண்டல் டைமென்ஷன் பண்ணும்போது டைமென்ஷன் லைனுக்கு மேலே தான் நம்ம டைமென்ஷன் எழுதுவோம். அதே போல் வெர்டிக்கலாக பண்ணும்போது லெஃப்ட் சைடு தான் பண்ணணும், ரைட் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வரையணும், மாற்றி வரையக்கூடாது. அடுத்தது அதே போல் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு டைமென்ஷன் இருந்ததுன்னா டைமென்ஷன் லைனை வெளியில் போட்டு டைமென்ஷன் நம்பரை உள்ளே போட்டுக்கலாம். தென் இப்போது டயமீட்டர் எப்படி மென்ஷன் பண்ணணும்னா, இந்த சென்டர் ஆக்சிஸ்லேருந்து சர்க்கிளோட ரெண்டு பக்கமும் ஏரோ ஹெட் போட்டு அதை அப்படியே வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே டயாமீட்டர் 44 அப்படின்னு எழுதணும். சப்போஸ் நீங்கள் ரேடியஸாக வரைஞ்சிங்கன்னா ரெண்டு பக்கமும் ஹெட் போடாமல் ஜஸ்ட் இங்கேருந்து சென்டர்லேருந்து ஒரு பக்கம் மட்டும் ஹெட் போட்டு இங்கே கொண்டு வந்து ரேடியஸ் 6 போட்டு எழுதலாம். அதே போல் தான் இது. இப்போ இது மூணு டயக்ராம் நம்ம வரைஞ்சோம்னா அது கீழவே அது என்னங்கிறது கீழே எழுதிடணும். நீங்கள் அழகாக ப்ரொஜெக்ஷன் லைன் போட்டு அழகாக எழுதலாம். ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூன்னு சொல்லிட்டு எழுதணும். இதை வந்து ஃப்ரண்ட் வியூக்கு இன்னொரு பேர் என்னென்னா எலிவேஷன் பேர், டாப்பிக்கு இன்னொரு பேர் பிளான்னு பேர். கொஸ்டின் எது கொடுத்தாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். இது வந்து நமக்கு ரைட் சைடு வியூ, இதே எழுதியாச்சு. இது மூணும் எழுதி வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா மேலே என்ன பண்ணிருந்தால் ஹெட்டிங் போட்டுடணும். இதே போல் நீங்கள் ப்ரொஜெக்ஷன் லைன் போட்டு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுட்டு அதில் ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயின் சொல்லிட்டு அப்படி எழுதிடலாம். கீழே அடுத்து முக்கியமாக என்ன பண்ணணும்னா கீழே பில்லா மெட்டீரியல்ஸ்னு போடணும். நம்ம ஆல்ரெடி கொஷின் பேப்பரில் பார்த்த மாதிரி டேபிள் ஒன்று போட்டுக்கணும், கீழேருந்து ஆரம்பிக்கணும். இதான் நம்மளோட ரூல். சீரியல் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், மெட்டீரியல், குவான்டிட்டி. நீங்கள் கையில் வச்சுருக்க ரெஃபரன்ஸ் புக்கில் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. கீழேருந்து 1, 2, 3 அப்படின்னு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பார்ட்டு ஸ்லீவ், அதோட மெட்டீரியல் நேம் என்ன, அது எத்தனை குவான்டிட்டி 1, அதே போல் கனெக்டிங் ராடு ஃபெரஸு 2, காட்டர் மெட்டீரியல் ஸ்டீல் குவான்டிட்டி 2. இதை எழுதிட்டிங்கன்னா இதுக்கு 5 marks கொடுத்துருவாங்க. நீட்னஸ்க்கு தான் மார்க்கு. ஓகே, இப்போ டயக்ராம் ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து என்ன பார்த்தோம்னா ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயின் எப்படி வரைகிறதுன்னு பார்த்தோம். அதோட மூணு வியூவும் இங்கே வரைஞ்சாச்சு. இதுக்கு ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ, பிலாமீட்டர்ஸ் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்ஸ் இருக்குது, ஸ்லீவ், கனெக்டிங் ராடு, காட்டர். மூணுத்தையும் அசம்பிள் பண்ணோம். அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் தேவையில்லாத லைன்லாம் இரேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹேச்சிங் பண்ணோம், டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஹேச்சிங் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் டைமென்ஷனிங் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நேமிங் பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் லைன் போட்டு ஃப்ரண்ட் வியூ எழுதிடுங்க. அடுத்து அதே போல் தான் டாப் வியூ. டாப் வியூக்கு நமக்கு எதெல்லாம் ஹிட்டன் லைனாக தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து ஹிட்டன் லைனை மாற்றிக்கணும். தென் சைடு வியூ. சைடு வியூவில் டைமென்ஷனிங் எப்படி பண்ணுறதுங்கிறதுல பார்த்தோம். சர்க்கிளுக்கு இதெல்லாம் நீங்கள் மற்ற டயக்ராமுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிலா மெட்டீரியல்ஸ். பிலா மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒவ்வொன்றா மேலே வரணும். இது எழுதி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் ஓகே தான்.
இப்போ டயராமுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40 மார்க் எடுப்பாங்கப்பா. ஏன்னா தியரிக்கு 35 மார்க்கு, டயராமுக்கு 40 மார்க். டயராம் 40ல் அந்த விலா மெட்டல்ஸ்க்கு மட்டும் 5 மார்க்கு, மீதி இருக்கிற 35 மார்க்ஸை பிரித்து பிரித்து கொடுப்பாங்க. 35 மார்க்கு இதுக்கு ஒரு 15, இதுக்கு ஒரு 10, இதுக்கு ஒரு 10, இது மாதிரி பிரித்து கொடுத்துருவாங்க. நம்ம டயராமுக்கு எது எது கேட்குறாங்களோ அதை மட்டும் வரைஞ்சால் போதும். தேங்க்யூ.